வணக்கம். சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகேந்திரன் சாரோட திரைப்படங்கள் மூணு படம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு திரைப்படம் முள்ளு மலரம், அடுத்து ஜானி, அதுக்கப்புறம் உதிரி பூக்கள். மூணு படமே மகேந்திரன் சாரோட முக்கியமான படம். அதுவும் நம்ம அந்த படத்தை அடிக்கடி இப்போ முள்ளு மலர் ஒரு டைம் பார்த்துருப்போம், ஜானி ஒரு டைம் பார்த்துருப்போம். அந்த அவருடைய மூணு படமும் ஒரே இடத்த, அது ஒரே நாளில் தமிழ் ஸ்டுடியோவில் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்த அருண் சாருக்கும் மற்றும் தோழர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நான் லுள்ளுசப பழனியப்பன். சில படங்கள், சில சீரியல்லாம் நடிச்சிட்ருக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படங்கள்லாம் நான் ஏற்கனவே ஊர்லேயே பார்த்த படங்கள், நிறைய தடவை பார்த்துருக்குறேன் நான். கமர்ஷியல் படங்களாக பார்த்துட்டு இருக்கிற டைம்லேயே நாங்கள் வந்து அப்போ தேட்டரில் போய் பார்த்துருக்குறோம். இதில் என்னென்னா, முன்னாடியெல்லாம் ஊர்லலாம் இருக்கும்போதெல்லாம் சண்டை படம், ஒரு சாங்கு, ஒரு சகலகலம், இல்லை ஒரு ஆட்டம் பாட்டம் இப்படிங்கிற மாதிரி கமர்ஷியலான படங்கள் தான் பார்ப்பாங்க. அப்போவே நாங்கள் ஒரு குரூப்பெல்லாம் சேர்ந்து போய் படம் பார்ப்போம் அந்த மாதிரி. அப்போ எங்களுக்கு இது ஆட்டு படம், இது கமர்ஷியல் படம் அதெல்லாம் கிடையாது, நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்த படங்கள் தான் இந்த மூணும். ஆனால் நான் இப்போ வந்து பார்த்தது வந்து உதிரி பூக்கள். ஒருத்தர் தம் மனைவி இருக்கும்போது, அதாவது இந்த படம் வந்து 40 வருஷம் இருக்குன்னு வச்சிங்களேன், அதுக்கு முன்னாடி ஒரு நாவல் வந்திருக்கு, அதை வச்சு அப்போ உள்ள கிராமங்கள் வச்சு எடுத்திருக்காங்க. ஒருத்தர் எவ்வளோ பெரிய கொடூரமானவனாக இருந்தாலும் அவன் வந்து அவ்வளவு ஒரு பொண்டாட்டி அவ்வளோ இன்சல்ட் பண்ணுறது, குழந்தைங்க மேலே பாசம் இல்லாமல் இருக்கிறது, அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே, அதாவது ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்ப ரசித்த சீன் என்னென்னா, நிறைய தடவை பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு கேரக்டர் வந்து ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. டேய், நாளையிலேருந்து நீ நீச்சல் பண்ணக்கூடாது. ஏன்? ஏன்னா எங்கள் ஆளுக்கு நீச்சல் தெரியாது, இதை பார்த்தா அவர் தாங்க மாட்டார் அப்படிம்பாங்க. அந்த அவரோட கேரக்டர் என்னங்கிறத அந்த விஷயத்துல தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஒருத்தர் நல்ல சட்டை போட்டா பிடிக்காது, அதாவது வழக்கமாக ஒருத்தர் ஃபேண்ட்டு சட்டை அதெல்லாம் போட்டு வந்தோன்னா செலவங்கள்லாம் பார்த்தா கண்ணு கடியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படி வச்சுட்டாங்க. இப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கேரக்டரு கிளைமேக்ஸில் ஊர் மக்கள் வந்து அவனுக்கு கொடுக்குற தண்டனை அவரை அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. ராஜா சாரோட ரீ ரிகார்டிங் போயிட்டே இருக்குது. நான் வந்து டைரக்டரோ அசிஸ்டன்ட் டைரக்டரோ கிடையாதுங்க, நான் சாதாரண ஒரு நடிகேன். கமர்ஷியல் இந்த கல்யாண வீடு சீரியல் படங்கள்லாம் நடிக்கிற ஒரு சாதாரண நடிகேன். எனக்கு வந்து இதெல்லாம் பெருசாலாம் சொல்ல தெரியாது. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது அவன் அப்படியே வர்றான், பின்னணி ஈசாட்டு அட்டி பட்டையை கிளப்புறாங்க, அப்படியே வந்துட்டு இருக்காப்புல. அந்த குழந்தைய பார்த்து குழந்தைய முத்தம் கொடுக்க வேண்டாங்க, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. திருப்பி சரி அவங்க சரி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்குறாப்புல. அப்புறம் அந்த ஊர் மக்களை பார்த்து சொன்னாங்க, நான் பண்ண தப்புலையே பெரிய தப்பு என்ன தப்புன்னா, எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் அதில் எல்லாத்த விட பெரிய தப்பு என்னென்னா, என்ன மாதிரியே உங்கள் எல்லாரையும் ஆக்கியிருக்கேன்ல, அதுதான் நான் பண்ண தப்புலேயே பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் இந்த இதில் பண்ணிடலாம். அது வந்து எனக்கு உண்மையிலே, அது வந்து நான் நிறைய உலக படம்லாம் நான் பார்க்குற ஆளே கிடையாது, இந்த மாதிரி படங்கள் தான் பார்த்துருக்கேன். அதை உண்மையிலே ஐயா மேலே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பாருங்கள், இன்றைக்கி அந்த ஷோ முடிஞ்ச உடனே கை தட்டுறாங்க. இப்போவுமே இப்போ இருக்கிற யங்ஸ்டர் அந்த ரசித்து பார்த்தாங்கன்னா, அப்போ அந்த 1979-80 அந்த காலகட்டத்தில் அந்த படத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியுது. ரொம்ப சந்தோஷம். ஐயா வந்து போதும், நீங்கள் வந்து 75 படம் 100 படம்லாம் இல்லை, 5 படம் 10 படம் பண்ணாலும் அவர் வந்து வரலாறு, அந்த அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் 100 வருஷம் கழிஞ்சு ஒருத்தர் வந்து படிக்க இன்ஸ்டியூட்டில் படிக்க வந்தாலும் சரி, சினிமாவுக்கு வந்தாலும் சரி, இந்த படங்கள்லாம் பார்க்காம அவரால் வரவே முடியாது. வேறு எனக்கு எதுவும் சொல்ல தெரியல, இதாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. வணக்கம். தோழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பெரிய வணக்கம். மகேந்திர சாரை வந்து எனக்கு ஒரு 3 வருஷம் தெரியும். 2015 எனக்கு அவரை நல்லா தெரியும். ஒரு குருநாதர், தகப்பன், ஒரு திரைப்படத்தினுடைய ஜாம்பவான், அது எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு நல்ல மனுஷன். நான் போப்டால் தான் படிச்சிருந்தேன். அப்போது லைப்ரரியில் உட்காந்துட்ருப்பேன் சாட்டர்டே சண்டேஸில். அவர் சாட்டர்டே சண்டேஸில் கிளாஸ் எடுக்க வருவார். அவர் ரூம்லேருந்து போகிறதுக்கு முன்னாடி அப்படி எட்டி பார்ப்பார். அவர் வந்து நான் படிச்சுட்டு இருப்பேன், கவனிச்சிக்க மாட்டேன். நேராக வந்து குட் மார்னிங் ராஜேந்திரன் அப்படி சொல்லிட்டு, என்ன படிக்கிறீங்க, என்ன புக்கு படிக்கிறீங்க, அப்போ ஓகே சரி படிங்க வரன்ட்டு போயிடுவார். 11 o'clock பிரேக் இருக்கும், திருப்பி வருவார். என்ன ராஜேந்திரன் எத்தனை கதை படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பார். கேட்டுட்டு புரிஞ்சுதா, படித்தது நினைவில் இருக்கா, சார் இத்தனை கதை படித்தேன் எத்தனை கதை படித்தேன்னு. சரி
அந்த கதையை எழுதுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். திருப்பி லஞ்ச் டைமில் வருவார், எத்தனை கதை எழுதியிருக்கிறீங்கன்னு பார்ப்பார். நான் ஆக்சுவலாக ஆக்டர், ஆக்சுவலாக நான் நான் சிறுகதை வாசிக்கும் போது ஒரு ஆக்டருக்கு முக்கியன்றதை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அவ்வளோ நெருக்கமாக நான் சாரோட பழகிருக்கிறேன். ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து சார் இந்த மாதிரி தவறினதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் விவேக்னு சொல்லி, அவன் பெரிய பெரிய ஜாம்பவான்களை அவர் கூட ஃபோட்டோ எடுத்ததுக்கு ரொம்ப ஆசைப்பட்டான். போக்டால் நிறைய டைம் வந்திருக்கிறான், ஆனால் அவரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியலன்னு சொல்லி இன்றைக்கும் அதை நினச்சி வருத்தப்படுவான். அவர் தவறிட்டார்னு வந்தேன், நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது கண்ணு கழங்கிச்சு. இவ்வளோ நாள் இருந்தார்ரா அவரை போய் நான் பார்த்து எவ்வளோ டைம் ட்ரை பண்ணேன், அவரால் முடியல. அந்த ஜாபம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற டைமில், அவங்க வாழ்ந்துட்டுருக்க டைமில் நம்மளாக இருக்கிறோம், அதை நம்மளால் இது பண்ண முடியலன்னு சொல்லி அழுதுட்டான். அதில் நான் என்ன சந்தோஷப்பட்டேன் அவன் போனதுக்கப்புறம், எனக்கும் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ சொன்னேன், பரவாயில்ல ஒரு 3 வருஷம் சாரோட தொடர்போடு நம்ம இருந்திருக்கிறோம், நம்ம பேசும்போது அவர் நமக்கு ரிப்ளை பண்ணார். அங்கே முன்னாடியே பார்த்துட்டாருனாவே நம்ம பேருன்னு சொல்லுவார், முதல்ல விஷ் பண்ணுறவர், நாங்கள் கையெடுக்கிறதுக்கு முன்னாடியே முன்னாடியே விஷ் பண்ணுறவர். அவர் மிஸ் பண்ணது வந்து தமிழ் திரையுலகில் நம்மள மாதிரி இண்டஸ்ட்ரியில் வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாலும் மகேந்திர சாரை தவறுட்டது வந்து பயங்கரமான ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஜாம்பவான்கள் போயிட்டே இருக்கிறாங்க தமிழ் சினிமாவில் அப்படின்னு நினைவு கூறுற ஆட்கள் எல்லாருமே சவரும்போது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவருடைய படங்கள் வந்து கடைசி கண்டிப்பாக வாழ்ந்துகிட்டே இருப்போம். நான் கீழே நின்று இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தம்பி எடுத்துகிட்டு அந்த உதிரி பூக்களினுடைய ஒரு படம் எடுத்துகிட்டு பேசுகிறான், அவன் இப்போ தான் காலேஜே போகிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் என்னைக்கு எடுத்த படம் இன்னைக்கு ஒரு ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுறான் பேசுகிறான் அப்படின்னு. ஓ, பெரிய ஜாம்பவான், நம்மளை அவரை மிஸ் பண்ணிட்டோம். பட்டு அவருடைய வாழ்க்கையும் அவர் எடுத்த படங்கள் நம்மளோட இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னோட பேர் வந்து சயீத். நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வந்து வானொலி ஒலிபரப்புத்துறையிலிருந்து தொலைக்காட்சி திரைப்பட விஷயங்கள் அதில் வந்திருக்கிறேன். நான் எனக்கு இந்த படத்தை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது வேற ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அந்த வார்த்தைகளால் வந்து விவரிக்க முடியலை என்னால். இந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு 3 விஷயம் வந்து புரிஞ்சுது. என்னென்னா, அவர் இந்த படத்தை எடுக்கும்போது உள்ள காலகட்டத்தில் ஹவு ஹீ டிஸ்டர்ப் த எக்ஸிஸ்டிங் ப்ராக்டிஸ் இன் சினிமா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போ பார்த்துட்டு சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணலாம், இல்லை நம்ம நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லலாம். அவருக்கு இருந்த ரிசோர்ஸ் என்ன, அவர் அதை எப்படி திங்க் பண்ணார், ஒரு விஷயத்தை எப்படி பிரேக் பண்ணார் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு இன்றைக்கும் அந்த சேலஞ்சஸ் வந்து எனக்கு இன்னும் பிரமிப்பாக தான் தெரியுது. ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய தாகம் வந்து எப்படி அவரை வந்து விஷுவலாக திங்க் பண்ண வச்சுருக்குது. ஒரு ஃபிலிம் லைஸ் ஆன் ஸ்மால் டீட்டெயில்ஸ், அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து அவர் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து அந்த படத்தோட ட்ராவல் பண்ணும்போது, அந்த படத்தோட இருக்கக்கூடிய வேற ஃபேக்டர்ஸோடு அதை பார்க்கும்போது வந்து ரொம்ப அருமையான, அதே சமயத்தில் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சிறந்த மனிதர்கள் வந்து வரக்கூடிய புதிய தலைமுறைக்கு சில அனுபவங்களை பகிரக்கூடிய வாய்ப்புகள் குறைஞ்சி போச்சு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அவருடைய படங்கள் நிச்சயமாக வந்து தலைமுறைகள் தாண்டியும் பரிசீலனைக்கும் அதே போல் விசாரணைக்கும் இன்னும் புதுமைகளுக்கும் வந்து அது கண்டிப்பாக வந்து ஒரு மைல்கல்லாக இருக்கும். குறிப்பாக வந்து இன்னோவேஷனை வந்து அவர் வந்து டிஸ்டர்பிங் த, அதாவது என்ன சொல்கிறது, அது எக்ஸ்ப்ளாய்டிங் த அவைலபிள் ரிசோர்ஸஸ், இருக்கக்கூடிய அவைலபிள் ரிசோர்ஸஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இன்னோவேஷன் எப்படியெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கார், அதெல்லாம் வந்து ஒரு புதிய பாதை புதிய மைல்கல்ல வந்து கண்டிப்பாக வந்து பேசும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த நாளை வந்து நான் பங்கிடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த இந்த அமைப்பிற்கும் இந்த இடத்திற்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3 வருஷம் முன்னாடி நான் வந்து ஆக்சுவலாக மகேந்திரன் சார் மீட் பண்ணுன்றது ரொம்ப நாள் என்னுடைய கனவு. ஒரு 3 வருஷம் முன்னாடி ஒரு தடவை கேட்டபோது வீட்டுக்கு வர சொல்லி அவர் சொல்லியிருந்தார். எனக்கு ஒரு மத்தியானம் 2 மணி போல் வர சொல்லியிருந்தார். ஸோ 2 o'clock போல் வீட்டுக்கு போயிருந்தேன். உடனேட்ட நிறையா பேசினார், சினிமாவை பற்றி பேசுனதை விட வாழ்க்கையில் வந்து கோபம்
வன்மம் இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்மக்கிட்ட யார் வந்து கெட்டதாக பண்ணால் கூட நம்ம அதை மன்னிச்சுட்டு நல்லவனாக வந்து அவங்க வந்து இன்னும் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு பேசி முடிக்கும்போது தெரியவா சாய்ந்தது. அவர் வீட்டில் தெரியவா அவரோட வந்து ஸ்பெண்ட் பண்ண அந்த இது வந்து என்னால் மறக்க முடியாது. கிளம்பும்போது என் கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு. நான் கையை பிடிச்சிட்டு சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் என்கிட்ட இந்தளவுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில் ஒரு நல்ல ஒரு அட்வைஸாக வந்து இவ்வளோ தூரம் யாரும் பேசுனதில்லை சார் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நீங்கள் சினிமாவை பற்றி கம்மியாக தான் பேசினார், பட் சினிமா இன்சிடென்ட்ஸும் வச்சுட்டு எனக்கு வந்து அதை பற்றி லைஃப்பை பற்றி ஒரு 3 ஹவர்ஸ் வந்து பேசுனது என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு தேங்க்ஸ் சார்.